ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் எஸ்என். நாம் இந்த ஷோவில் ஒரு அழகான 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை கேரளா ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு மெயின் ரோடுக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் ஆக்சஸ் ஏரியாவான லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம் ஏரியா எல்லாமே நல்லா ஸ்பேஸ் விட்டு அழகாக கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அழகான டிசைனில் லாபி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை 3 செண்ட் ஏரியாவில் 1850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு போடிபாளையம் டு சீரபாளையம் போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. உக்கடம் காந்திபுரம் ஏரியாவுக்கு டைமுக்கு பஸ் வசதியும் இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கேரளா ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்து ஸ்லோப்புக்கு ப்ரௌன் கலர் கிளே ரூப் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்வாக கட்டியிருக்காங்க. மெயின் கேட்டை நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலில் வர கேப்புக்கு லேசர் கட்டிங் டிசைன் மெட்டல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே என்றானதும் கார் பார்க்கிங், சைஸ் 14x13. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் வாலோட சென்டர் ஏரியாவில் பிக்சர் டைப் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க. வீட்டை சுற்றிலையும் ஒரு ஆள் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். உள்ளே போகிற ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நிலவும் கதவும் நல்ல ஸ்ட்ராங்கான தீக்கூட்டில் பண்ணியிருக்காங்க. சைடில் வர கிரில்லுக்கு அழகான டிசைன் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. உள்ளே என்றானதும் சிட் அவுட் ஏரியா, சைஸ் 5x5. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால், சைஸ் 16x16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 wooden விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ரூஃப் டாப்பில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து டைனிங் கம் கிச்சன் ஏரியாவுக்கு போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா, சைஸ் 8x10. டைனிங் ஏரியாவோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன், சைஸ் 10x8. டைனிங்கோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற வாலுக்கு ரூஃப் டாப் வர பிக்சர் டைப் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் கொடுத்து அதுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து பேக் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸ்டீல் டோரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பேக் சைடு ஏரியாவில் போரும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் டார்க் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணியும் சைடில் வர வாலுக்கு லைட் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணியும் சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க. பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 wooden விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த பாத்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃபைபர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் கம் டாய்லெட்டோட சைஸ் 4x6. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு டிசைன்டு செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸை கர்வ்டு ஸ்டைலில் ஃப்ளோட்டிங் ஸ்டேர்ஸ் டிசைனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வர ஹேண்டில் பாரை அழகான டிசைனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டெப்ஸோட ஒன் சைட் வாலில் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் லாபி ஏரியா. இந்த லாபி ஏரியா சுற்றியும் சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. லாபி ஏரியாவுக்கு மேலே இருக்கிற ரூஃப் டாப்பில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x20. பெட்ரூமோட ஃப்ளோரிங்கே கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு வுட்டன் விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட்டும் சைடில் வர வாலுக்கு லைட் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் டார்க் ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டும் சைடில் வர வாலுக்கு லைட் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த பாத்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃபைபர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் கம் டாய்லெட்டோட சைஸ் 4x6. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு டிசைன்டு செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது லாபி ஏரியாவிலேருந்து பால்கனிக்கு போகிற டோர் ரெடிமேட் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்ட்ராங்கான மெட்டல் டோரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பால்கனி. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியிலேருந்து டெரஸ் போகிறதுக்கான ஸ்டெப்ஸை நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் நல்லா க்ரீனிஷாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.